தென் தமிழொழி நேயர்களுக்கு இன்று நான் அறிமுகப்படுத்தும் தென்னாசிய கவிதை அனாமிகாவுடையது. அனாமிகா பிரபல ஹிந்தி கவிஞர், புனைகதையாளர், மொழிபெயர்ப்பாளர். 5 கவிதை தொகுதிகள், 2 நாவல்கள், 1 சிறுகதை தொகுதி படைத்தவர், பல விருதுகள் பெற்றவர். தில்லி பல்கலைக்கழகத்தின் சத்தியவதி கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக இருக்கிறார் அனாமிகா. நான் இன்று இங்கே தரும் கவிதைகள் பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் என்று வகைப்படுத்தலாம். கணிசமான கவிதைகள் என்னுடைய தென்னாசிய கவிதைகள் தொகுதியிலே, மொழிபெயர்ப்பு தொகுதியிலே பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் உள்ள. அனாமிகா தரும் முதல் கவிதை கதவு என்ற கவிதை. கதவை பற்றி ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கிறது. ஒரு பெண் சொல்லுகிறாள், பெண்மொழி, நான் கதவாயிருந்தேன். அவர்கள் என்னை எவ்வளவு கடுமையாய் அடித்தார்களோ அவ்வளவு அகல நான் திறந்தேன். கதவை எப்பவும் திறப்பது சாத்துவது, அடித்து சாத்துவது என்றெல்லாம் சொல்லுவோம். சில வேளை ஆத்திரத்தில் கொஞ்சம் வேகமாக அடித்து சாத்துறது உண்டு. அவர்கள் கடுமையாக எவ்வளவு கடுமையாக அடித்தார்களோ அவ்வளவு அகல நான் திறந்தேன். அவர்கள் உள்ளே வந்து பார்த்தார்கள். ஒரு பாரிய பிரபஞ்ச சுழற்சி. உள்ளே வந்து என்னுடைய உலகத்தை கதவை திறந்து பார்த்தார்கள். இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சியை காண்கிறார்கள். அரைப்பது நிற்க நூற்பது தொடங்கும், நூற்றல் நிற்க தையல் தொடங்கும், ஏதோ ஒன்று நாள் முழுதும் ஓய்வின்றி. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில், இல்லத்தரசியினுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அவள் ஓய்வொழிச்சலின்றி வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று குடும்பமும் சமூகமும் எதிர்பார்க்கிறது. அம்பை என்ற புகழ்பெற்ற கதாசிரியை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்றொரு அருமையான சிறுகதை எழுதினார். ஒரு பெண் எப்பொழுது விடியப்புறத்தில் இருந்து நித்திரைக்கு போகும் வரை யந்திரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியை அந்த சிறுகதை மூலம் அம்பை சொன்னார். இங்கே அதே கருத்தை சற்று வித்தியாசமாக கவிதையிலே அனாமிகா சொல்லுகிறார். அரைப்பது நிற்க நூற்பது தொடங்கும். அரைப்பது அம்மியிலே அரைக்கிறது அல்லது திரிகையிலே அரைக்கிறது, ஏதோ அரைக்கிற வேலை அந்த காலத்து, இப்போ நவீன சாதனங்கள் இல்லாத காலத்தில். நூற்பது நூல் நூற்பது தொடங்கும், நூற்றல் நிற்க தையல் தொடங்கும், ஏதோ ஒன்று நாள் முழுதும் ஓய்வின்றி. ஏதோ ஒன்றில் யந்திரம் மாதிரி இந்த பெண் இயங்கிக் கொண்டிருக்கிறாள். முடிவில் என் துடைப்பம் எல்லாவற்றையும் கூட்டுகிறது. துடைப்பம் விளக்குமாறு, எல்லாம் முடிந்த பிறகு விளக்குமாறு எல்லாவற்றையும் கூட்டுகிறது. வானத்து நட்சத்திரங்களை, மலைகளை, மரங்களை, கற்களை, சிருஷ்டியின் துண்டுகள் செம்புகளை கூட்டி கூடையில் அள்ளி ஆழத்தில் எங்கோ மனதின் மூலையில் சேமித்து வைக்கிறோம். துடைப்பம் கொண்டு எல்லாவற்றையும் நாள் முழுதும் இரவு பகலாக வேலை செய்தோள் எல்லாவற்றையும் அந்த வேலையின் நிமித்தம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சேருகிற குப்பை கூளங்களை எல்லாவற்றையும் சேர்த்து எங்கே எறிகிறாள்? ஆழத்தில் எங்கோ மனதின் மூலையில் சேமித்து வைக்கிறோம். மனதின் மூலையில் சேமித்து வைக்கப்படுகிறது இவர்களுடைய சிரமங்கள், உழைப்புகள், வேதனைகள், விரக்திகள், பெருமூச்சுக்கள், நிராசைகள் எல்லாவற்றையும் சேர்த்து மனதின் மூலையில் துடைப்பம் கொண்டு கூட்டி அள்ளி சேமித்து வைக்கிறேன் என்று இந்த கதையை முடித்திருக்கிறார். மிக நாசூக்காக, நளினமாக, ஆர்ப்பாட்டமின்றி, பிரசாரமின்றி ஒரு பெண் தாங்குகிற சுமைகளை, யந்திரகதியாக உழைத்து உழைத்து ஊடாகி போவதை அனாமிகா இந்த கதவு என்ற கவிதை மூலம், உண்மையில் கதவு என்றது ஒரு உருவகமாக வந்திருக்கிறது. இது ஒரு விதமான பார்வை என்றால், கணவனுக்கினிய பெண் என்ற அனாமிகா எழுதிய கவிதை இன்னொரு விதமான பார்வை. அதாவது இவ்வளவு உரிமை கேட்டு வாதாடி கணவனோடு முரண்பட்டு சண்டை செய்து சாப்பிடாமல் விட்டு இப்படி எல்லாம் செய்த பிறகும் க
கடைசியாக ஒரு தெளிவு வருகிறது. இதனாலே என்ன பயன் என்ற தெளிவு. ஒரு முன்பு சொன்ன கதவு கவிதை கவிதையின் குரலுக்கு ஒரு எதிர்ப்பு குரலாக, ஒரு மாற்று குரலாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் போல இந்த வீட்டில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. தொடக்கமே ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு காலத்தில் மிகவும் கர்வத்தோடு சொன்னது உண்டு. நாங்கள் உலகம் முழுவதையும் இந்த சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யமாக ஆளுகிறோம் என்று. இங்கே இந்த பெண் சொல்லுகிறாள், இந்த வீடு ஒரு பிரித்தானிய சாம்ராஜ்யம், இங்கேயும் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அது பற்றி எரிகிறது. சூரியனில் ஒரு இயல்பு, அது சக்தியை தருகிறது, ஒளியை தருகிறது, வெப்பத்தை தருகிறது. அது பற்றி எரிகிறது, தீக்கிறது. எஜமான் இல்லாத போதும் அவர் விட்டு சென்ற நகங்களின் இலச்சினையில், துவாயில், ஊன்றுகோலில், முத்திரை பொறித்த தாள்களில், சப்பாத்தில், செருப்பில், போதேறிய விக்கலில், ஒப்பத்தில், குரட்டையில், முகக்கோணலில், வெருட்டில், திட்டுதலில் அவர் இன்னும் இருக்கிறார். கிட்டத்தட்ட எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுள் போல. அவர் இல்லாத வேளையிலும், இந்த வீட்டை விட்டு எஜமானர் போன வேளையிலும், அதாவது இந்த பெண்ணுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகும், அவருடைய பிரசன்னம் உணரப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் உணரப்படுகிறது? அவர் எங்கெங்கே வேலை சேர்த்து வைத்திருக்கிறாரோ அந்த வேலைகளை, துவாயை தூக்கிறதா இருக்கலாம், சப்பாத்தை எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், செருப்பை உரிய இடத்தில் வைப்பதாக இருக்கலாம், அவருடைய குரட்டை ஒலி என்னும் இரவு முழுதும் ஒலித்த ஒளி என்னும் காதில் ஒலிப்பது போல் ஒரு பிரமை, அவருடைய முகக்கோணலும் வெருட்டலும் அதட்டலும் என்னும் காதில் ஒலிப்பது போல அவர் இருப்பதை நான் உணர்கிறேன். மூர்க்கமான கர்ச்சனையுடன் அவர் வீட்டில் நுழைந்தார். இது ஒரு நாள் நடந்தது. அன்றைக்கு வரும்பொழுதே கர்ச்சித்து கொண்டு வந்தார்கள். என்றால் சில கணவன்மார் வேறு வெளியில் பணியிடங்களில் தாங்கள் சந்திக்கிற நெருக்கீடுகளுக்கு ஒரு வடிகாலாக வீட்டில் இருக்கிற மனைவியை வைத்து கொள்வது, வந்து அங்கே மேலதிகாரி இவர் மீது பாய்ந்திருந்தால் இவர் இங்கே வந்தவுடன் மனைவியில் பாய்வார். மூர்க்கமான கர்ச்சனையுடன் அவர் வீட்டில் நுழைந்தார். முதற் சுற்றில் அவள் செத்தவள் போல கிடந்தாள். செத்துப்போன ஒருவன் மீது கரடி பாயாதென்று ரஷ்ய நாட்டார் கதையில் கிடந்த மனிதனை போல். ஒரு ரஷ்ய கதை, பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற கதை, ரெண்டு நண்பர்களுடைய கதை. அந்த கதையில் வருகிற ரெண்டு நண்பர்கள், எல்லாருக்கும் தெரிந்த கதை தானே, கரடி வந்ததும் திடுகூறாக கரடி வந்ததும் ஓடிவிட்டு ஒருவன் ஓடிவிட்டான். மற்றவனுக்கு ஓட நேரம் இல்லை, மரத்தில் ஏறிவிட்டான். ஓடியவன் மரத்தில் ஏறிவிட்டான், மற்றவன் கீழே ஏறவும் முடியவில்லை, விழுந்து படுத்து விட்டான். ஏனென்றால் அவன் எங்கேயோ கேட்டிருக்கிறான், செத்தவன் கரடி தாக்காது. அப்போ அவன் பேச்சு மூச்சின்றி கிடந்தான். கரடி வந்து மணந்து பார்த்துட்டு இவன் செத்தவன் என்று கருதி போய்விட்டதான். இப்போ தப்பி மரமேறிய நண்பன் இறங்கி வந்தான். வந்து கேட்டான், நண்பா, கரடி ஏதோ குனிஞ்சுனுடைய காதில் ஏதோ சொல்லிச்சுதே, அது என்னண்டு? ஆபத்து நேரத்தில் கைவிட்டு போகிறவனோட சிநேகிதம் வைக்காது என்று கரடி சொன்னதாக இந்த கதை, ஒரு படிப்பின உள்ள கதை. இந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால், கர்ச்சனையோடு வரைக்க இவள் அவருடைய கோபத்துக்கு தாக்கு பிடிப்பதற்காக செத்தவள் போல் கிடந்தாள். செத்துப்போன ஒருவன் மீது கரடி பாயாது என்று ரஷ்ய நாட்டார் கதையில் கிடந்த மனிதனைப் போல ஒரு முறை யாரோ அவனுக்கு சொன்னார்கள். கோழைகள் ஆயிரம், இன்னொரு இது வருகிறது, கோழைகள் ஆயிரம் முறை சாவார்கள், வீரர்கள் ஒரு முறை தான் இறப்பர். இது ஜூலியஸ் சீசர் சொன்ன கூற்றாக ஷேக்ஸ்பியர் பாடியது, அதுவும் ஞாபகம் படுகிறது. அப்போ வீரர்களுக்கு ஒரு சாத்தானே, இன்றைக்கு ஏதோ ஒரு முடிவு காணவன்று இருந்தான். அதாலும் பயனில்லை. ஏன் நான் பேசாமல் இருக்கணும்? ஏன் நான் ஒரு பறவையாக வேண்டுமெனில் ஏன் தீக்கோழியாக வேண்டும்? பிறகு யாரோ சொன்னார்கள். இது பல நாள் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பல நாள் சொன்னார்கள், உனக்கு காந்தியுடைய ஆயுதம் தெரியும் தானே, சத்தியாகிரகம், உண்ணா நோன்பு, இதை போல் நீ செய்து பார்க்கலாம், உன்னுடைய கணவனை சமாளிக்கிறது. யாரோ காந்தியை வாசிக்கும்படி சொன்னார்கள். அடித்து நொறுக்கப்பட்ட போது சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தாள். ஆனால் ஐந்தாறு நாள் மாலை யாராவது தன்னை கவனிப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாறு.
சாப்பிடாமல் இருந்தாள். ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் ஆச்சு. இந்த கணவன் திரும்பியும் பார்க்கிறேன், ஒரு பட்டினியால் ஒருத்தி வாடி வதங்கி கிடக்கிறாள் என்று. பசி பொறுக்க முடியவில்லை. ஐந்தாம் நாள் மாலை யாராவது தன்னை கவனிப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்தாள். தட்டுத்தடுமாறி அடுக்கடையில் போனாள். ஊசி போன ஒரு சப்பாத்தியை மெல்ல இழுத்தாள். கண்ணீரின் உப்பால் அதை ஈரப்படுத்தினாள். அந்த சப்பாத்திக்கு உப்பு காணாது, கண்ணீர் உப்பில் அது ஈரப்பட்டு. எனவே நண்பர்களே, கலியுகத்தில் கற்புள்ள பெண்களின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. இதுதான் கலியுகத்தில். நீங்கள் சொன்ன முந்தைய கிருத யுகத்திலேயோ திரேதா யுகத்திலேயோ எல்லாம் பெண்கள் கற்புள்ள பெண்கள் அதை செய்தார்கள், இதை சாதித்தார்கள் என்று ஏமாந்து போகாதீர்கள். இப்போ கடைசி கட்டத்தை பற்றி வர்ணிக்கிறார் அநாமிக்கா. இன்னும் கொஞ்சம் காலம் ஓடிட்டுது, வயதாகிட்டு, கணவனுக்கு வயதாகிட்டு, நியாயமான நடத்துகிற வயதை தாண்டி விட்டார். எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கோபப்பட என்னால் முடியவில்லை. கல்பதிக்கப்படாத மண் வீதியில் கடும் மழை பெய்தபின் மணன் எப்படி குளையுமோ அப்படி இழகி விடுகிறது, இழகி விடுகிறது. இப்போ மனத்திலே ஒரு மாற்றம், மனதளவில் ஒரு மாற்றம். களிமண் உள்ள மண் அந்த தரையில் அல்லது வீதியில், கல் பதிக்காத வீதியில் மழை பெய்தால் கால் வச்சால் புதையும், அப்படி மனமும் புதைந்து விடுகிறது. அவருக்கு வேலை அதிகம். கூச்சலிட ஏச, ஏன் என்னை அடித்து துவைக்க உடலில் வலுவில்லை. மனுஷன் விலகினப்பட்டு போனார், நோய்வாய்ப்பட்டுட்டார், சத்தம் போடக்கூட முடியவில்லை. முந்தியண்டா அடித்தாரண்டா எனக்கு வலிக்கும், இப்போ அவர் அடித்தா வலிக்குதும் இல்லை. அப்போ எந்த மனுஷனுடைய, எந்த மனுஷனை என்ன செய்கிறது? வீட்டில் நானும் வசக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது அவருக்கு சுகமில்லை. ஒரு நோயாளியுடன் சண்டை பிடிப்பானேன்? மன்னிக்கும் பண்பை வளர்த்து கொண்டேன், இப்பொழுது அவருடைய குரட்டை ஒலியும் இனிதாய் உள்ளது, உற்று கேட்கிறேன். இப்போ முந்திய குரட்டையை பற்றி, அவர் குரட்டை விட்டு உறங்க இவள் விழித்திருந்து கவலைப்பட்டு கொண்டு நித்திரையின்றி இருந்த நாட்கள் எல்லாம் மறந்து போய் குரட்டையும் இப்போ பழகிவிட்டது. குரட்டையை கேட்டுக்கொண்டு நித்திர உள்ளலாம் போல இருக்கு. கனவு காண்கையில் கூப்பிடுகிறாரா என்று அவரால் சொல்ல இயலாதிருக்கலாம். ஏதோ ஒரு ரகசியம் அவர் தொண்டைக்குழிக்குள் தட்டுப்படக்கூடும். நான் கேட்க ஆசைப்பட்ட ஏதோ ஒன்று என் வாழ்வின் திசையை மாற்றக்கூடிய ஒன்று பிறகு இந்த பாலைவனத்தில் அடைமழை பொழியும். இந்த மனமாற்றம் எப்படி இந்த பெண்ணுக்கு குடும்ப தலைவிக்கு ஏற்படுகிறது? கணவன் எவ்வளவு பொல்லாதவனாக இருந்து, இவளை கொடுமைப்படுத்துகிறவனாக இருந்து, இவள்வால் பரிவு காட்டாதவனாக இருந்து, எப்பொழுதும் தன்னுடைய கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் வடிகாலாக தன்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு கணவனோடு இவ்வளவு காலம் வாழ்ந்ததிலே அவனை மாற்ற முடியவில்லை. அவனோ தன் மீது இறக்கப்பட்டோ பரிவு கொண்டோ எதுவும் செய்யவில்லை. காலப்போக்கிலே, கால நதியின் ஓட்டத்திலே, சுழற்சியிலே அந்த இந்த கணவன் வயது முதிர்ந்து பலகீனப்பட்டு நோயாளியாகி சத்தம் போடவும் உரத்து கர்ச்சிக்கவும் அவளை அடிக்கவும் கூட வலுவில்லாமல் இருக்கிற இந்த மனிதன் மீது, நான் இந்த மனிதனோடு நான் ஏன் வாதாடுவான், ஏன் நான் அவளோடு சண்டை பிடிப்பார், ஏற்றுக்கொள்கிறேன். இது அநாமிக்கா எழுதிய அந்த முதலாவது கவிதையின் மறுபக்கம் என்று சொல்லலாம். எல்லாம் முடிந்த பிறகு ஈட்டு நிலையிலே சண்டை பிடிச்ச என்னத்தை கண்டன், ஏற்றுக்கொள்ளுவோம் என்று ஏற்று. இதை சில புண்ணியவாதிகள் ஏற்றுக்கொள்ளாமல் விடக்கூடும். ஆனால் இது எழுதியவர் மிகுந்த சத்தம் போட்டு பெண்ணிய கருத்தை கவிதையில் வைத்த அநாமிக்கா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதையிட்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியானது பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள், சஞ்சிகை பிரதிகள் என்பவற்றை உங்களோடு அறிமுகம் செய்து உங்களை வாசிக்க தூண்டுகின்ற, எமது மண்ணினுடைய வாசிப்பு பண்பாட்டுக்கும் இலக்கிய பண்பாட்டுக்கும்
உயிர்ப்பை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியாக இதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். குவி மையமாக ஒரு பிரதேசம் சார்ந்த இலக்கியங்களை மட்டும் பேசிக்கொள்ளாமல் அவ்வப்போது ஈழத்தினுடைய பல்வேறு பிரதேசம் சார்ந்த இலக்கியங்களையும் ஒன்றிணைத்தவாறு தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே அவ்வப்போது நாங்கள் ஈழத்து இலக்கியத்தினுடைய தனித்துவமான வெளிகளில் ஒன்றாக விளங்குகின்ற மலையக தமிழ் இலக்கியத்துக்கும் இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான இடத்தை வழங்கி வருகின்றோம். மலையகத்தைச் சேர்ந்த பல மூத்த படைப்பாளிகளாக இருக்கலாம், இன்றைக்கு மலையகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற இளைய படைப்பாளிகளாக இருக்கலாம், அவர்களுடைய அந்த இலக்கிய தாகம், இலக்கியத்துக்கான அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அதனுடைய தொடர்ச்சி என்பன கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம். அந்த வகையிலே மலையக மண் என்பது எங்களுடைய சகோதர மண்ணாக, எங்களுடைய சகோதர தமிழர்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு மண்ணாக மலையகம் விளங்குகிறது. அந்த மண்ணிலிருந்து காலந்தோறும் அவர்களுக்கு எதிரான அல்லது அவர்கள் அனுபவித்து வருகின்ற அடக்குமுறை சார்ந்த அல்லது மறக்கப்பட்ட உரிமைகள் சார்ந்த விடயங்களுக்கு எதிரான குரலாக இலக்கியம் என்பதும் ஒரு தாக்கம் மிக்க உணர்வாக அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நீண்ட தொடர்ச்சி அங்கே இருக்கிறது. மிக அண்மையில் கூட மலையகத்தைச் சேர்ந்த சில மூத்த படைப்பாளிகளை, தொழிற்சங்கவாதிகளை அந்த மண் இழந்திருக்கிறது. அவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதேவேளை கல்வி நிலை சார்ந்து இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெட்டுப்புள்ளிகளிலே கூட மலையக பாடசாலைகள் இன்றைக்கு கணித விஞ்ஞான பிரிவுகளிலே சாதனை படைக்கின்ற நிலையை நோக்கி மாறியிருக்கின்ற ஒரு கல்வி விழிப்புணர்ச்சியை நாங்கள் மலையக மண்ணில் கண்டு மகிழ்கிறோம், பெருமை அடைகிறோம். இந்த வகையில் தான் இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய கையிலே இரண்டு விதமான நூல்கள் இருக்கின்றன. இரண்டுமே கவிதை தொகுதிகள். மலையகம் ஒரு நீண்ட கவிதை பாரம்பரியத்துக்கு சொந்தமாக இருக்கின்ற வேளையிலே சி வி வேலுப்பிள்ளை தொடக்கி வைத்த அந்த தேயிலை தோட்டத்திலே என்ற அந்த கவிதை பாரம்பரியம் பிற்பட பல கவிஞர்களினாலே, குறிஞ்சி தென்னவன், குறிஞ்சி நாடன், சாரல் நாடன், தமிழோவியன் என்று இப்படி நான் பெயர் சொல்லாத பலரும் இதனை காவி வருகின்ற ஒரு பரம்பரை தொடர்ச்சியை மலையகத்தினுடைய கவிதை வானத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில்தான் நான் நினைக்கிறேன், தடாகம் கலை இலக்கிய வட்டம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட காலமாக 40 வருடங்களாக மலையக கவிதையிலே இயங்கி தன்னுடைய முதல் தொகுதியை கிட்டத்தட்ட 1979 முதல் 2018 வரை எழுதிய கவிதைகளினுடைய ஒரு தொகுப்பாக கோவுஷ கே ராம்ஜி உலகநாதன் எழுதிய தேயிலை புஷ்பங்கள், மிக அற்புதமான ஒரு தலைப்போடு வந்த ஒரு மூத்த படைப்பாளியினுடைய கவிதை தொகுதி என்னுடைய கையில் இருக்கிறது. மறுவளமாக இன்றைக்கு மலையகத்தினுடைய இளைய படைப்பாளிகள் இந்த புதிய இலக்கிய போக்களை எல்லாம் விளங்கி கொண்டு அந்த வடிவம் சார்ந்த, அந்த மொழி சார்ந்த முயற்சிகளுக்கும் தங்களை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற வகையிலேதான் மலையகத்தினுடைய இளைய படைப்பாளிகளுக்கு இன்றைக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அவர்கள் கூட மிக ஆற்றல் வாய்ந்த மொழியை, ஒரு குறியீட்டு பாங்கான படிமச்சிறப்பான மொழியை கையாளுவதிலே தேர்ச்சி மிக்கவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக கவியுலக நண்பர், இளம் கவிஞராக மலையகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கவிஞர் சூனா தவச்செல்வன் அவர்கள் எழுதியிருக்கிற சிவப்பு டைனோசர்கள் மிக முக்கியமான மலையகத்தினுடைய கவிதை பிரதிகள் ஒரு வகையான மொழிக்குள்ளாலே சென்றிருக்கும் என்றால் இந்த சிவப்பு டைனோசரிலே இருந்து அது இன்னும் ஒரு வகையான மொழிக்கு செல்கிறது என்பதை அடையாளப்படுத்துகின்ற நண்பர் தவச்செல்வன் அவர்கள் தந்திருக்கிற கவிதை தொகுதி இருக்கிறது. ரெண்டுமே வேறுபட்ட வாசிப்பு அனுபவங்களை, படித்து சுவைக்கிற அனுபவங்களை எங்களுக்கு தரவல்ல பிரதிகள். அந்த வகையிலே முதலில் நாங்கள் இந்த தேயிலை புஷ்பங்கள் என்ற கவிதை தொகுதியை எடுத்துக்கொண்டால், ஒரு மிக நீண்ட காலமாக மலையகத்திலே இயங்கி இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுதுதான் தன்னுடைய கவிதையை தருகிறார் என்கிற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த காலம் இப்பொழுது போல் அல்ல. அந்த காலத்திலே மலையகத்தில் இருந்த ஒரு இலக்கிய பிரதியை கொண்டு வருவது, பிரசவிப்பது என்பதெல்லாம் மிக நெருக்கடியான ஒரு காலம். ஆனாலும் மலையக இலக்கியவாதிகள் இயங்கியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில்தான்
மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஈழத்தின் கவிஞர், ஒரு இலக்கியவாதி. அவர் இந்த ஒரு அணிந்துரையாக இங்கே பல விடயங்களை இந்த கவிஞர் சார்ந்தும் அவருடைய கவிதை சார்ந்தும் பேசியிருக்கிறார். என்னுரையாக கவிஞரை சொல்லுவதைப் போல, தேயிலை தேசத்தில் இருந்து இலக்கிய வானில் சிறகடிக்கும் ஒரு பறவை நான். எனக்கு முன்னும் பின்னும் ஏராளமாய் அணிவகுத்துள்ள சக பறவைகளுடன் என்னையும் இந்த வானம் ஏற்றுக்கொண்டுள்ளது மகிழ்ச்சி என்று அந்த அணிந்துரையின் அந்த 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 இன்னுரையினுடைய தொடக்கத்தை கூட ஒரு கவிதையாக பேசுகின்ற அவருடைய மொழியை கண்டு நாம் பெருமை அடைகிறோம். இலங்கையின் தேயிலை வாசம் உலகம் அறிந்தது, எனினும் இந்த தேயிலை செடிகளில் அழகிய பூக்களும் உண்டு என்பதை உலகம் உணரவில்லை. இந்த பூக்களை உலக சந்தையில் விற்க வரவில்லை. நான் உணர்ந்து சுவாசிக்கச் செய்வதை என் நோக்கம். மலையகம் மட்டுமல்ல, முழு மானிட வர்க்கத்தையும் நேசிக்கும் எனக்கு யார் துன்பப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற வேட்கை எழுமென்று ஒரு மலையக கவிஞனாக ஒடுக்கப்பட்ட இனங்கள் எங்கெங்கு துன்பப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கிற அவருடைய கவிதை மொழியினுடைய சிறப்பை நாங்கள் அங்கே காண்கிறோம். அவருடைய கூற்றாகவே அவர் இந்த கவிதை உலகுக்கு தான் எப்படி வந்தேன் என்பதை இங்கே சொல்கிறார். தன்னை இதிலே உயர்த்தி விட்டவர்களை அவர் நன்றியோடு நினைவு கூறுகிறார். பதிப்புரையாக இந்த தடாகம் கலை இலக்கிய வட்டம் என்பது கலைமகள் கிதாயா ரிஸ்மி அமைப்பாளர் அவர்களை கொண்டு சாய்ந்த மருதிலே இருக்கிற ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய படைப்பாளிகள் ஒரு ஒரு படைப்பாளர் வட்டம் இந்த நூலை வெளியிடுகிறது என்பது மதம் கடந்த நிலையில் கூட மனிதர்களுக்காக சிந்திக்கின்ற இலக்கியம் என்பது ஈழத்தில் இன்றும் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு முயற்சி என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த கவிதைகளுக்குள்ளே போனால், இது தேயிலை புஷ்பங்கள் என்று தலைப்பிட்டிருந்தாலும் கூட இதிலே மலையகம் சார்ந்த உணர்வுகளை பேசுகிற கவிதைகள் மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே சொன்னது போல அவர் கண்ட அனுபவித்த துயரங்களை பேசுகிற பல கவிதைகளைத்தான் இங்கே அவர் ஒரு தொகுப்பாக தந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். பெண்ணாக பிறந்தாள் என்ற தலைப்போடு தான் இந்த தொகுதி தொடங்குகிறது. சுகங்களை விற்று சுமைகளை வாங்கினேன், காதலை கலியாண சந்தையில் தொலைத்தேன். அப்பாவுக்கு ஒரு சுமை குறைந்தது, அம்மாவுக்கு கவலை குறைந்தது, அண்ணனுக்கு வழி பிறந்தது. ஆனால் எனக்கு கனவுகளும் கற்பனைகளும் காற்றில் பறந்து போக, நேற்று வந்தவனின் சுகத்துக்காக சுமைதாங்கியாகிவிட்டேன் என்று சொல்லி, யாருக்காகவோ வாழுகின்ற ஒரு பெண் தன்னுடைய சுயத்தை இழந்து, தனக்கான விருப்பங்களை இழந்து, சில நிர்பந்தங்களுக்காகவும் சில சமூக பொறுப்புகளுக்காகவும் தன் வாழ்வை அடகு வைக்கின்ற ஒரு நிலையை பெண்ணாக பிறந்தாள் என்ற ஒரு மிக ஒரு சிறிய கவிதைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உணர்வை பேசுகின்ற வரிகளை தந்திருக்கின்றார் கவிஞர். அவலம் விளக்கில்லா வீதியில் அவள் ஒரு விலாசம் இல்லாத வீடு. அவளின் விலாசத்தை தேடியே பலர் தங்கள் விலாசங்களை தொலைத்து விட்டனர். அவளை பகலில் பார்த்து பரிகசிக்கும் சமூகத்தின் ஆந்தை விழிகள் இரவில் அவளோடு கூடி இன்ப வேட்டையாடும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த பாலியல் தொழிலாளிகள் படுகின்ற அந்த துன்பத்தை, அந்த விபச்சாரம் என்பதை வேறொரு அர்த்தத்திலே இவர் இங்கே அவலம் என்ற நோக்கிலே கவிதையாக தந்திருக்கிறார். தோட்டத்துக்கு வராதீர்கள், கொழும்பண்ணாவுக்கு அப்பாவுக்கு சுகம் இல்லை, இதோ அதோ நிலை என்றாலும் பார்க்க வராதீர்கள். மருதானை ஹோட்டலில் வேலை செய்யும் சின்ன அண்ணாவுக்கும் மல்லியப்பு தோட்ட பெரியசாமி மாமாவுக்கும் தெரியப்படுத்தி விட்டோம். அப்பா செத்தாலும் கூட அவசரப்பட்டு வர வேண்டாம் என்று. இங்கே பிரச்சனை எதுவும் இல்லை என்றாலும் சோதனைக்கும் குறைவில்லை, அடையாள அட்டை இருந்தாலும் அவசரப்பட்டு வராதீர்கள் என்று மலையகம் வந்து சுமக்கிற அந்த துயரங்களை பேசுகின்ற ஒரு கவிதை. இப்படி பல்வகையான கவிதைகள். 21ஆம் நூற்றாண்டின் தேசிய கீதம். இந்த உலகம் என் நாடு, ஏனைய கிரகங்கள் அயல் நாடுகள். கருப்பு ஆபிரிக்கரும் சிவப்பு ஐரோப்பியர்களும் கலப்பு நிற ஆசிரியர் உட்பட அனைத்து கண்டங்களிலும் வாழ்வர்கள் எண்ணினிய உறவினர்கள். இந்த சூரியனுக்கு கீழுள்ள மொத்த உலகத்திலும் எனக்கு வாழ்வதற்கு என்றென்றும் உரிமை உண்டு. ஏனென்றால் நான் மனிதன். அவை மனித உரிமை மறுக்கப்படுகிற போது ஒரு மனிதனாக சிந்திக்கிற சிந்தனையாக அந்த கவிதை இங்கே அமைந்து விளங்குகிறது. அதேபோல இங்கே
மலையகம் சார்ந்த கவிதைகள் என்று வருகிற போது, எங்கள் வீடுகள், எங்களுக்காக வீடு விளைவிக்க அரசியல் பண்ணையாளர்கள் அன்றாடம் இருப்பதெல்லாம் வாய்ப்பேச்சு மட்டும்தான். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பலர் வந்து அடிக்கல் விதைத்தார்கள், வீடுகள் மட்டும் முளைக்கவில்லை. மாகாண சபை தேர்தல் சீசனில் இன்னும் பலர் வந்து இடம் மாற்றி அடிக்கற்களை விதைத்தார்கள், ஒன்றிரண்டு மட்டுமே முளைத்தன. அது விதையில் பிழையா, விதைத்தவர்கள் பிழையா தெரியவில்லை. இன்னும் சிலர் வந்து தங்கள் பெயர்களை ஊடக வெளியில் ஊசலாடவிட ஆசைப்பட்டு அறிக்கைகளை தூவி சென்றார்கள், வீடுகள் முளைக்கவில்லை. இந்த அரசியல் பண்ணையாளர்கள் பிரதேச சபை தேர்தல் சீசனில் மீண்டும் அடிக்கற்களுடன் வருவார்கள், வீடுகள் முளைக்குமா? ஏனென்றால் எங்கள் ஊர் மண் வீட்டு விளைச்சலுக்கு ஏற்றதில்லையோ என்னவோ. முதலில் யாராவது அதை ஆராய்ந்து பாருங்கள் என்று மிக ஒரு கேலியும் கிண்டலுமாக இந்த மலையக வாழ்வியல் என்பது இந்த அரசியல்வாதிகளினாலேயே எவ்வாறு கேவலப்பட்டு போயிருக்கிறது என்ற அந்த நிலையை சொல்லுகின்ற ஒரு கவிதையாக அது இருக்கிறது. மாத்திச்சூடி, எனக்கு மிக பிடித்த ஒரு தலைப்பு. நான் ஆத்திச்சூடி என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இவர் இங்கே மாத்திச்சூடி என்று ஒரு வித்தியாசமாக ஆத்திச்சூடியை வைத்து கொண்டு பல கவிஞர்கள் அதை வேறு வேறு சிந்தனைகள் சிந்தித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அச்சம் தவிர் என்று சொல்லி தொடங்குகின்ற போல அவர் அமைத்திருப்பார். அதேபோல் எங்கள் மண்ணின் கவிஞர் முருகையன் அவர்கள் இன்னும் ஒரு ஆத்திச்சூடியை எழுதியிருக்கின்றார் என்று நம்புகிறேன். அந்த சிந்தனை அடித்தளத்தில் தான் இவர் இங்கே மாத்திச்சூடி, மரம் நட விரும்பு, மாசறு வாழ்வு கொள், மிதமாய்ச் சேமித்திடு, மீதத்தில் தர்மம் செய், முகமதில் மலர்வு கொள், மூடருடன் விவாதம் தவிர், மென்மையாய் பேசு, மேன்மக்கள் நட்பு கொள், மை விழி தீட்டு, மொழிகள் பலவும் கற்றிடு, மோனத்தவம் செய், மௌன மொழியும் பேசு, இச்சை தவிர் என்று சொல்லி இந்த மாத்திச்சூடி என்று இதனை அமைத்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இப்பொழுது கொரோனா காலத்தில் கூட கொரோனா ஆத்திச்சூடி என்று புதிய சிந்தனைகளோடு பல ஆனாவில் தொடங்கி அவ்வண்ணா வரை இந்த கொரோனா காலத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஆத்திச்சூடிகள் கூட வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு வடிவம் காலந்தோறும் வேறு வேறு சிந்தனைகளுக்கு இடம் தருகின்ற ஒரு வடிவமாக தமிழ் கவிதையில் இருக்கிறது என்பதை இந்த சிந்தனை தொடர்ச்சிகள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. நிறைவாக இவருடைய கவிதையிலே பல இருந்தாலும் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான நேர அவகாசம் எனக்கு இல்லை. 10 லயம், எப்பொழுதும் இந்த லய வாழ்க்கையை பற்றி மலையக கவிஞர்கள் பாடாத பாடல்கள் இல்லை என்று சொல்லலாம். கிழவனின் முகச்சுருக்கம் போல வெடிப்புக்களுடன் காட்சி தரும் 10 லயன் ஒரு பல்கலைக்கழகம். பகல் முழுவதும் பாடசாலைக்கு செல்லாமல் கிட்டியடித்து கிரிக்கெட் அடித்து விளையாடி மகிழ லயத்து வாசலில் இடமுண்டு என்று தொடங்குகின்ற கவிதை. அதேபோல மலையக மங்கை என்று இந்த தொகுதியை அவர் முடிப்பார். தேயிலை செடி கூட வீணையாகும், அவளின் விரல்கள் அதில் விளையாடும் போது கூடை நிறைந்த கொழுந்து அவளுக்கு சுமையில்லை, கூலியாய் கிடைக்கும் கொஞ்ச பணம்தான் அவளின் வாழ்க்கை பயணத்தின் சுமை. இன்னமும் அந்த 1000 ரூபா கனவுகளோடு வாழுகின்ற மலையக துயரத்தை பேசுகின்ற ஒரு கவிதையாக கூட நாங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். அவளுக்கு வசதியாய் வாழும் கனவு வந்ததில்லை, வறுமையே அவள் வசதியாக நினைப்பதால் அவள் காதல் நினைவுகளில் காலம் கழித்ததில்லை. ஏனென்றால் அவள் காலத்தை அல்லவா காதலிக்கிறாள் என்று துயரமாக தொடர்கின்ற மலையக அவலத்தை பேசுகின்ற பல கவிதைகளை இந்த தேயிலை புஷ்பங்கள் என்ற தொகுதியிலே மூத்த கவிஞர் ராம்ஜி உலகநாதன் அவர்கள் தந்திருக்கிறார். உண்மையில் இந்த 2 நான் எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். நண்பர் தவச்செல்வன் அவர்களுடைய தொகுதிக்குள்ளே நுழைவதற்கான நேர அவகாசத்தை இந்த நேரம் தரவில்லை என்பதனாலே பெரிதொரு நேர அவகாசத்திலே நண்பர் தவச்செல்வன் அவர்களுடைய சிவப்பு டைனோசர்களை ஒரு தனி பார்வையாக பார்த்து அந்த கவிதை தருகின்ற மலையகம் சார்ந்த புதிய வெளிச்சங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளுவேன் என்று கூறி மீளவும் மற்றுமொரு படித்ததில் சுவைத்ததென்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேர்களே, சங்கப்பலகை நிகழ்ச்சியின் சந்திப்பு பகுதியூடாக இன்றைய பொழுதில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் பல சிறுகதைகளுக்கு சொந்தக்காரர், கவிதைகள் பலவற்றையும் புனைந்திருக்கின்றார் எம் சிவசோதி அவர்கள் தான் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு அந்த வகையில் நாங்கள் அவரை கலையகத்துக்குள் வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வணக்கம். வணக்கம். தான் தமிழொலி நேயர்களுக்கு நேர வணக்கங்கள். நீங்கள் வந்து இரு சிறுகதை தொகுதிகள் மற்றும் கவிதை தொகுதியையும் வெளியிட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அந்த உங்களுடைய கவிதை தொகுதியில் பல கவிதைகளை ஒன்றாக இணைத்து ஒரு கவிதை தொகுதியாக வெளியிட்டிருக்கின்றீர்கள். அந்த கவிதைகளில் காணப்படுகின்ற என்னென்ன விடயங்களை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்பியிருக்கின்றீர்கள் என்பது சம்பந்தமாக விளக்கமாக கூற முடியுமா? நிச்சயமாக. என்னுடைய கவிதைகளிலே நான் போர், காதல், மன அவலங்கள் இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கின்றேன். என்னுடைய இந்த கவிதைகளிலே நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கவிதை ஒன்றாக இந்த கூடும் குருவியும் என்ற கவிதை காணப்படுகின்றது. அது இந்த கலரை சேரும் காற்று என்ற தொகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த கவிதையை நான் ஒரு முறை படித்து காட்டலாம் என எண்ணுகின்றேன். முற்றத்து செவ்வரத்தையை சுற்றி திரியும் சிறுகுருவி, முற்றத்து செவ்வரத்தையை சுற்றி திரியும் சிறுகுருவி, ஒன்றாய் இரண்டாய் மூன்றாய் பல நாட்கள், ஒன்றாய் இரண்டாய் மூன்றாய் பல நாட்கள், சிறு குச்சி கொண்டு சிறு கூடு கட்டிற்று. நாலைந்து நாளில் நாணமாய் ஒரு சிறு குருவி சேர்ந்திற்று. நாலைந்து நாளில் நாணமாய் ஒரு குருவி சேர்ந்திற்று. இளசுகள் பல வந்து மகிழ்ந்து, இளசுகள் பல வந்து மகிழ்ந்தது. என் வீட்டு வளையெல்லாம் தத்தி திரிந்தது, என் வீட்டு வளையெல்லாம் தத்தி திரிந்தது. ஆறேழு நாளாய் ஆடி முடித்தது காற்று, ஆறேழு நாளாய் ஆடி முடித்தது காற்று. அங்கு சிதறியே போனது கூடு, அங்கு சிதறியே போனது கூடு. பதறி துடித்தன குருவிகள், சொந்த இடம் போக சொல்லியழும் உறவுகள் போல், சொந்த இடம் போக சொல்லியழும் உறவுகள் போல். கத்தி தவித்த குருவிகளை சுத்தி பறந்து கத்தி கதறியது தாய்க்குருவி, சுத்தி பறந்து கத்தி கதறியது தாய்க்குருவி. உண்மையில் இந்த கவிதையை பொறுத்தவரையிலே இந்த இடப்பெயர்வையினுடைய அந்த அவலம் மிக அருமையாக நான் கூறியிருந்தேன். இந்த கவிதை தொடர்பாக பல எழுத்தாளர்களும் என்னை தொடர்பு கொண்டு இந்த கவிதை குறித்து என்னை பாராட்டியிருந்தமை நான் இங்கு சொல்ல வேண்டிய விடயமா. ஒரு ஒரு வாழ்விடத்தை இழந்த ஒரு ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிராணிகளாக இருந்தாலும் சரி, அவற்றினுடைய உணர்வு எவ்வாறு இருக்குமோ அதை அழகாக இந்த கவிதையில் நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். உண்மையில் இந்த வசன அமைப்புகள் அதை பார்க்கின்ற பொழுது அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த கவிதையை அமைத்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக பார்க்கலாம் அந்த கவிதை தொகுப்பில் காணப்படுகின்ற இனிய கவிதை தொகுப்புகளை. என்னுடைய இந்த கல்லறை சேரும் காற்றிலிருந்து மற்றொரு கவிதை, வெண்முகிற்கீற்றே, அதாவது தொலைந்து போகும் மனிதங்கள் என்ற அந்த கவிதை. நான் தேடுகின்றேன் மனிதத்தை, நான் தேடுகின்றேன் மனிதத்தை, எங்கே யார் விற்றது? ஆம், புதைந்து விட்டது. அதனால் தான் மனித எச்சங்கள் என்று கேள்வி கேட்கின்றன. பாரதத்தில் துகுலிரியப்பட்டால் பாஞ்சாலி, இப்பொழுதும் எத்தனை துகுலிரிவுகள். பாரதத்தில் துகுலிரிக்கப்பட்டால் பாஞ்சாலி, இப்பொழுதும் எத்தனை துகுலிரிவுகள். சின்னஞ் சிறுமலர்கள் அரும்பிலே கசக்கி எறியப்படுகின்றன, சின்னம் சிறு சிறுமலர்கள் அரும்பிலே கசக்கி எறியப்படுகின்றன. முறையற்ற கலவி மயக்கத்தில் சிறு மிருகங்களேனோ சிறையுண்டனர், முறையற்ற கலவி மயக்கத்தில் சிறு மிருகங்களேனோ சிறை மீண்டனர். பிஞ்சுகள் பல காயாகும் முன்னே கத்தியில் விழுகிறதே, ஓ வெண்முகிற்கீற்றே, ஏன் இப்படி அவசர ஓட்டம் புரிகிறது? சற்றே தரித்து விட்டால் நெறிகட்ட மாந்தருனை எரித்து விடுவார் என்றோ, சற்றே தரித்து விட்டால் நெறிகட்ட மாந்தர் எரித்து விடுவார் என்றோ. தொலைந்து விட்ட மனிதத்தை எண்ணியே வானடை சில தினங்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றதோ, தொலைந்து விட்ட மனிதத்தை எண்ணியே வானடை சில தினங்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறதோ. கருமேக கூட்டங்கள் கருப்பு கொடி கொண்டு கண்ணீர் வடிக்கிறதே, கருமேக கூட்டங்கள் கருப்பு கொடி கொண்டு கண்ணீர் வடிக்கின்றது. மனிதம் செத்து விட்டது, மனிதர் மிருகங்களாகி வெகு காலமாகியதோ, மன்னிக்கவும், மிருகங்களும் மனிதரை விட மாறிவிட்டன.
வெண் பஞ்சு பொதியடையே தவளும் வெண்ணிலவே, மரணித்துவிட்ட மனிதத்தை எண்ணித்தான் வருந்தி உனை தேய்த்து விட்டாயோ? இருக்காதா பின்னி, வேள்விக்காய் வளர்க்கப்பட்ட கடாக்களாயும் மனிதர் வெட்டி போடப்படுகின்றனர். அதனால்தான் தேடுகின்றேன் தொலைந்து போகும் மனிதத்தை. உண்மையில் இந்த கவிதை 24/8/2003 அன்று வலம்புரி சங்குநாதத்திலே வெளிவந்திருந்தது. இந்த கவிதையும் பலருடைய பாராட்டுக்களையும் பெற்ற ஒரு கவிதையாக காணப்படுகின்றது. இந்த கவிதையினூடாக நாங்கள் அதாவது மனிதர்களிடத்தில் காணப்படுகின்ற சில மிருகத்தனமான விஷயங்களை உள்ளடக்கியிருந்தீர்கள். அது உண்மையில் உங்களுடைய கவிதையை நீங்கள் வாசிக்கின்ற பொழுதே அதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் அந்த கவிதை தொகுப்பினுடைய ஏனைய கவிதைகள் தொடர்பாக. இந்த தொகுப்பிலே வருகின்ற அடுத்த கவிதை, நமக்காக காத்திருந்த வகுப்பறை. தலையை நினைத்த மழை துளிகளை துடைத்தபடி அந்த வகுப்பறையில் நுழைகின்றேன். தலையை நினைத்த மழை துளிகளை துடைத்தபடி அந்த வகுப்பறையில் நுழைகின்றேன். அங்கு நாம் இருவர் இடம் மட்டும் காலியாகவே இருந்தது. எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். நாளைய பிரிவை சுமந்து நனையும் விழிகளுடன் நானும் இரவோடு இரவாக வார்த்தைகளை தேடி எடுத்து முத்துக்களாய் கோர்த்து மாலையாக முழுமதி உனக்கொரு மாலையிட வந்தேன். கிளியே, உன் வரவின்றி தனிமையில் நான், அத்தனை கண்களும் என் மீது அனுதாப அலையோ, தூண்டிலிட்டவள் நீ சிக்கிக்கொண்டேன் நான், தரையில் விழுந்த மீனாய் துடிக்கின்றேன். இந்த வகுப்பறை இதமான இன்பக் கூடு, இந்த வகுப்பறை இதமான இன்பக் கூடு, வலசை பறவைகளின் பாசக்கூடு, நான் பொத்தி வைத்த பொக்கிசமாம் வார்த்தைகளில் செல்லரித்து போவது, இன்றோடு இங்குயிரை விட்டுவிட்டு நான் எழுந்து போவதோ, வாசலை பார்த்தபடி உனக்காய் காத்திருந்த வகுப்பறையில் என்னை தொலைத்துவிட்டு நான் போகின்றேன். கண்ணீரை வடித்து நின்றது நான் மட்டுமல்ல இந்த வகுப்பறையும் தான். இந்த கவிதை 7/5/2017 வலம்புரியில் சங்குநாதத்தில், தொடர்ந்து மித்திரன் வாரமலரிலும் பிரசுரமாகியிருந்தது. இந்த கவிதையும் எனக்கு பலருடைய பாராட்டுக்களையும் பெற்று தந்த ஒரு கவிதையாக காணப்படுகின்றது. அடுத்தது இந்த தொகுப்பிலே இடம்பெறுகின்ற மற்றைய கவிதை என்னுடைய கவிதை புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் நான் இந்த கவிதையை தான் அமைத்திருக்கின்றேன். கல்லறை சேரும் காற்று. என் தோழனே, உன் கரம் பற்றி நடந்த வயல்வெளிகள், குளித்து மகிழ்ந்த குளக்கரைகள். நீ நடந்த வீதிகள் யாவையும் உன்னை தேடுதடா. அன்றொரு நாள் ஈர விழிகளுடன் உன் கல்லறையில் விளக்கேற்றி நின்றேன். இந்நாள் காலணிகள் உன் சிதை மேல் கால் பதிக்க கண்டேன். என்னே மாந்தறிவர், கண்ணீரால் நனைகின்றது பூமி. கார்த்திகை வந்தால் கார்கால மேகமும் கண்ணீர் வடிக்கும். அதை கார்த்திகையில் கண்டேன். மண்மீது நேசம் கொண்டவனே, நீ உன் மண்ணோடு தூங்குகிறாய். மண்மீது நாம் இருந்தும் மண்ணற்ற மனிதர்களாய், எண்ணற்ற சுமையோடு உன் கல்லறை சேர முடியாமல் நாம் காற்றே நீ செல், எம் கண்ணீரையும் சேர்த்து கலங்குகின்றோம். இந்த கவிதையும் எனக்கு பிடித்த ஒரு கவிதை. என்னுடைய ஒரு நண்பனுடைய ஞாபகமாக நான் இந்த கவிதை எழுதியிருந்தேன். இதுவும் பலருடைய பாராட்டுகளையும் பெற்ற ஒரு கவிதையாக காணப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடத்தில் ஒரு கேள்வி, அதாவது இன்று வந்து பலர் கவிதைகளை எழுதுகிறார்கள், அதே நேரத்தில் சிறுகதைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக என்ன விடயம் அமைய பெறுகின்றது? நிச்சயமாக இந்த இலக்கிய உலகம் மிக பரந்தது. அதை நாம் அனுபவிக்க வேண்டுமாயின்
ஒரு பூரணமான நிறைந்த வாசிப்பு தான் மிக அவசியமானது. எவனொருவன் சிறந்த வாசிப்பு பழக்கம் உடையவனாக இருக்கின்றானோ அவன்தான் ஒரு சிறந்த வாசகனாகவும் விளங்குவார். அப்ப நிறைவாக வாசிப்பதன் ஊடாகவே சிறந்த இலக்கியங்களை படைக்க முடியும். அந்த வகையில் இலக்கியங்களை படைக்க முனைபவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அபாவம். அதாவது எழுத்து துறையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களுடைய எழுத்துக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? சில எழுத்துக்களை பொறுத்தவரையிலே இப்போ சில எழுத்துக்கள் பாமர மக்களை சென்றடைவதில்லை, பாமர மக்களுக்கு புலப்படுவதாகவும் இல்லை. இலக்கியவாதிகளுக்காக இலக்கியம் என்ற என்னுடைய எண்ணக்கருத்தை நான் மறுக்கின்றேன். அதாவது பாமர மக்களுக்கும் இந்த இலக்கிய வடிவங்கள் சென்றடைய வேண்டும். அந்த வகையிலே தான் என்னுடைய இந்த கவிதை சிறுகதைகள் எல்லாம் அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு மொழிநடை, அவர்களுடைய சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி எழுதி வருகின்றேன். அப்போ படைப்புகள் என்பது எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் வெளிப்பட்டால் அது அவர்களிடையேயும் பல மாற்றங்களை கொண்டு வரும் என்று என்னுடைய கருத்தா. நீங்கள் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனாலும் இந்த கவிதைகள் அதே நிறுத்தல் சிறுகதைகளிலும் உங்களுடைய ஈடுபாடு வந்து அதிகமாகவே இருக்கின்றது. பல நூல்களையும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த துறையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு அது எவ்வாறு சாத்தியமாகின்றது? நான் ஆசிரியராக இருப்பதுவே என்னுடைய இலக்கியத்திற்கு ஒரு இலக்கிய பயணத்திற்கு ஒரு உந்துதல் என்றே நான் கருதுகின்றேன். நான் ஆசிரியராக வேண்டும் என்றொரு இலட்சியத்தோடு பயணித்தவன். கிட்டத்தட்ட நான் வேறு திணைக்களங்களிலே 7 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி அதன்பின் ஆசிரிய பணிக்கு வர வேண்டும் என்றொரு எண்ணக்கருவிலே வந்தவன். அந்த ஆசிரிய பணியின் ஊடாகவே நான் இந்த இலக்கியத் துறையில் பல்வேறு இலக்கியங்களையும் படிக்கின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டது. பாடசாலையில் மாணவர்களோடு ஆசிரியரோடு பழகுகின்ற சமயங்களிலே பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அனுபவங்களுடைய வெளிப்படுத்தல்கள் தான் என்னுடைய கவிதை சிறுகதைகள். நீங்கள் வந்து அது இப்பொழுது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கவிதை எழுத வேண்டும் அல்லது ஒரு சிறுகதை எழுத வேண்டும் என்று நினைத்தால் எவ்வாறான ஒரு விடயத்தை தேர்ந்தெடுப்பீர்கள்? தற்போது இந்த காலகட்டத்தில் இன்றைய நிலையில் நாம் அனைவருமே எதிர்நோக்கியுள்ள ஒரு பிரச்சனை, நாம் ஒருவரோடு முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில் அது சார்ந்த விடயங்களை, அது சார்ந்த கருத்துக்களை மக்களிடையே வெளிப்படுத்தி மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அவாவாக காணப்படுது. உண்மையில் ஏனென்றால் இன்று வந்து கவிஞர்கள் மூலமாக, அதாவது ஒவ்வொரு படைப்பாளிகள் மூலமாகத்தான் அவர்களுக்கு மக்களுக்கு தகவல்கள் சென்றடையக்கூடியதாக இருக்கும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதில் இவை இந்த படைப்புகள் என்பவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் உங்களுடைய இந்த புத்தகங்கள், அதாவது உறவுகள் சேர்ந்தது, அதே நேரத்தில் நினைவுகள் சுமந்து, கல்லறை சேரும் காற்று என்கின்ற இந்த நூல்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒரு கிராமியம் சார்ந்ததாக அல்லது கிராமியத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையை எல்லோரும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. உண்மையில் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது பட்டென்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. இதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் அப்பொழுதுதான் எல்லோரும் வந்து அதனை வாசிக்க முனைவார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் எங்களுடைய கலியகத்துக்கு வருகை தந்து உங்களுடைய இந்த இலக்கிய பயணம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். உங்களுடைய இந்த இலக்கிய பயணம் தொடர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சமூகம் அளித்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக நேர்களை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.